ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் நிறையா போகும்போது அவங்களோட டேஸ்ட் ஆஃப் சினிமாவே ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நம்ம பார்க்குறது எல்லாமே கமர்ஷியல் செக்டர் ஆஃப் மூவிஸு, அது இன்னொரு ஒரு சினிமா இருக்குது, அந்த ஒரு பியூர் சினிமான்னு சொல்கிற ஒரு ஒரு செட் ஆஃப் மூவிஸ் இருக்குது. அது இப்போ நீங்கள் ஆக்சுவலாக மூவின்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் நம்ம லாங்குவேஜில் வரலையேன்னு ஆசை, அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது நமக்கு ஆசை. ஸோ இந்த ஃபில்மை நாங்கள் பார்க்கும்போது இது அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சுது. இந்த இவங்களோட விஷன் அதான் இது இது அதான் சொல்கிறேன் இல்லை, ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு இருப்பாங்க. இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸுன்றது டோட்டலாக வேறு. இதோடைய இந்த படத்துக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ அந்த ரசிகர்கள் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் சார் இந்த படத்தோட ரசிகன், ஒரு மணிரத்னம் சாருக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சுதா கோங்கரா மேம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, இதுதான் என்னோடய ஃபேவரட் படம், என்னோடய ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோடைய டார்கெட் ஆடியன்ஸும் இது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்து ஆல்ரெடி இதோடைய நோக்கம் என்னவோ அதை பூர்த்தி பண்ணிடுச்சு. இதோடய ஹையஸ்ட்டு இது வந்து ஒரு இந்தியாவுடைய ஆஸ்கர் என்ட்ரியாக செலக்ட் பண்ணுறது தான் ஒரு எந்த ஃபிலிமுக்குமே கிடைக்கிற ஒரு மேக்ஸிமம் அக்னாலேஜ்மெண்ட். அந்த அந்த அவார்டு கோல்டு மெடலே வாங்கிடுச்சு இந்த ஃபிலிம். ஸோ அதனால் ஹி ஹாஸ் டன் இஸ் பெஸ்ட். ஸோ தியேட்டரில் வர்றதுக்கு வந்து அது இன்னும் பெரிய பேனராக வேணும், பெரிய பேனர் நீங்கள் சொல்கிற ரொம்ப பெரிய பேனராக இருக்கணும். அதுவும் படங்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்னும் கமர்ஷியல்னு இன்றைக்கி வேறு ஒரு இது இருக்கு இல்லையா, உங்களுக்கும் அதுக்கான ஆன்சர்ஸ் தெரியும். இன்றைக்கி மக்களை ஆடியன்ஸை வந்து தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஆ ரெண்டுமே ஒவ்வொருதும் ஒரு ஒரு பேட்டர்ன் தானே. இது 10 வருஷமாக இதே குவஸ்டின் போயிட்டுருக்கு. ரெண்டுமே ஓகே தான், அதில் அதுக்குன்னு சில ஃபிலிம்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த தியேட்டரில் நம்ம ஜாலியாக இப்போ ஒரு ஃபேமிலியோடு போய் இப்போ ஒரு சொல்கிறார் இல்லையா நிறையா பேட் பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது, அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து ஒரு ஃபேமிலியோடு நம்ம போய் உட்காந்து பார்க்குறதுக்கு நம்ம யோசிப்போம். அதுவே ஜாலியாக இருக்குது ஒரு ஃபிலிம் அப்படின்னா அதை போய் ஃபேமிலியாக போகும். எல்லாமே அந்த ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தை எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுறோன்றத பேஸ் பண்ணி நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ சில ஃபிலிம்ஸ் வந்து 6 முறை நம்ம உட்காந்து பார்க்குறது, இப்போ இதெல்லாமே வந்து 6 முறை ப்ளஸ் இதோடைய ஆடியன்ஸ் வந்து இட்ஸ் இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இதை பார்க்கணும் அப்படின்றது இந்த படத்தோட இருக்குது. இது வந்து ஒரு குளோபல் ஆடியன்ஸ் இருக்காங்க, இதுக்குன்னு இன்டர்நேஷ்னல். இப்போ இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ஃப்ரான்ஸ்லேயோ இல்லை எங்கேனாச்சும் செக்கோஸ்லோவாக்கியாவில் கூட இந்த படத்தை பார்த்த ஒரு 5 பேர் இருப்பாங்க. அதுக்கும் அது ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது அது உலகம் ஃபுல்லாக போய் சென்றடையுதுன்றதுனால அது ஓடிடி. என்னோட ஸ்டோரி நான் எழுதினது கதை இல்லை, என் ஸ்டோரி என் ஸ்டோரி நான் எழுதியிருக்க ஸ்டோரி ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை இல்லை இல்லை இது இந்த படம் பிரதீப் வச்சு நான் எழுதின படம், நான் எழுதி எடுக்கிற படம். ஆ அவார்ட் ஏன்னா இது ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட், இது வந்து
எப்படி சொல்றது, இது ஏன் அவார்டு வாங்கிச்சுதான் மேடம், யதார்த்தமா எடுத்ததா மேடம், நம்ம இதை வருஷம் வருஷம் சொன்னாங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த படம் கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்காக கிடச்சது. அப்புறம் எதுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு கேட்டால் நாங்கள் இதை தான் எங்களுக்கு சொல்ல முடியும். இல்லை அவர் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம் நாங்கள் சேர்ந்து பண்ணலான்னு பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? தலையை வச்சு போச்சு, அதுதான் முயற்சிட்டாங்க. கால் பண்ணி சொல்றேன், தனியா பேசுவோம். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ.